நேற்று நைட்டு சரக்கை போட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி லவ் யூ பேபி மிஸ் யூ டா செல்லம் நீ தான் என் உலகம் அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளியிருக்கேன். அது உன் மேலே இருக்கிற லவ்வில் புலம்பியிருப்பேன். பட்டு அத்தை கோவப்படுற கேரக்டர் இல்லையே. அவங்க கோவப்பட்டது அதுக்கு இல்லை. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக குட் நைட் பேபி லவ் யூ பிரியான் இருக்கு. அதுக்கு அவங்க என்கிட்ட வந்து ஓம் பேரை தவிர மற்ற எல்லார் பேரையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காண்டி லூசு பைய அப்படின்னாங்க. நவம்பர் 22 ராயப்பேட்டை சத்யம் சினிமாஸில் நீயும் உன்னோட பாய் பெஸ்டியும் சம்சாரம் அது சமாச்சாரம் அப்படின்ற படத்துக்கு போனியே, அது பிரச்சனை இல்லை. அப்போ எடுத்த ஃபோட்டோவை அப்போவே ஸ்டோரியாக போட்டு நீ என் அருகில் இருக்கும்பொழுது சாரலினாலையும் பூக்கள் போல அப்படின்னு ஓன் பாய் பெஸ்டி ஒன் அட்டாக் பண்ணி ஸ்டோரி போட்டானே, அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பக்கத்தில் அவன் ரெண்டு ஹார்ட்டும் மூணு டாட்டு போட்டான் பார், அதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அந்த ஸ்டோரியை ரீடேக் போட்டு நைஸ் லைன் மீ டூ அப்படின்னு போட்டல, அதான் பிரச்சனை. டேய் அது படத்தில் வரட. சொற்களால் வருவது தான் மோதல், சொல்லாமல் புரிவது தான் காதல். அது என் ஃப்ரெண்டு நம்பர் தான். இந்த கேவலமான மெசேஜை நீ அவளுக்கு சென்ட் பண்ணியிருக்க, அந்த கேவலமான ஸ்க்ரீன்ஷாட்டை அவள் எனக்கு சென்ட் பண்ணியிருக்க. ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்கும். டேய் கலர் கோடி குஞ்சு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கேசரி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா சாவதான் வேணும். தப்பா நினைச்சுக்கலாம், நான் ஒன்னு கேக்கட்டா? தப்பா நினைச்சுப்பேன். ஏய் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும்டி. நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு என்னோட பர்த்டே தான் மறந்துட்டா ஓகே. உன்னோட பார்த்து ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உங்க வீட்டில் யாரும் இல்லை தானே? இன்னைக்கு என்னோட பர்த்டே, கிஃப்ட் எதுவும் கிடையாதா? வாயிண்ட்ட தானே பேசுறேன். அன்னைக்கு என்ன விளையாட விடாம நீ விளையாண்டல்ல? ரிசல்ட் பையனா? ஸ்வீட் சாப்பிடு. வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, ரீசார்ஜ் பண்ணிட்டேன்.